வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். போன வீடியோவில் நான் வந்து ஒரு சாதா பிளவுஸோட பேக் பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன். இன்றைக்கி அதே பிளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு அளவு பிளவுஸை வச்சு ஒவ்வொரு அளவாக அளந்து பட்டன் பீஸ் எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறேங்க. அதனால் வீடியோ எல்லாமே நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் எப்படி தைக்கலான்னு தெளிவாக புரிய வரும். அடுத்தது கை எப்படி தைக்கிறது, நம்ம ஃபுல் பிளவுஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஒரு சூப்பரான டெய்லர் ஆயிடுவீங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுப்பேன். வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம பேக் பீஸ் முடித்தோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ண துணி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுத்து பக்கம் வந்து ஜாயிண்டாக தான் இருக்குது. நம்ம அதை எப்படி மடித்து அடித்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கட் பண்ணணும். கீழோரம் எப்பவும் போல் மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மடிப்பு, நான் போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே பிசுறு ஒரு பாகம் மடித்து அடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்ச்சுக்கு திருப்பியும் நம்ம ரெண்டாவது மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் மடித்து அடித்தாச்சு. இனி அடுத்தது முன்பக்கத்தோட ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு இப்போ பட்டன் பீஸ் கொடுக்கலாங்க. நம்ம கட் பண்ண துணியில் மீதி ஸ்ட்ரெயிட் துணி வர்ற மாதிரி பீஸ் எடுத்து அதில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பிட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு ஒரு பிட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இன்ச்சு வந்து கரபாகமாக தான் இருக்குது, அதனால் அது மடிச்சடிக்க வேண்டாம். இந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு சைடு நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். அது ஒரு பக்கமாக மடிச்சடித்தா போதும். இப்போ பாருங்கள், இந்த கழுத்து ரெண்டும் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி நம்ம துணியை போட்டுக்கலாம். இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்டு இருக்குது. நான் எப்போவுமே லெஃப்ட் துணியில் தான் நான் பட்டன் பீஸ் கொடுப்பேங்க. கொக்கி வைக்கிற பாகம் வந்து இதில் தான் கொடுப்பேன். இப்போ அந்த ஒரு இன்ச்சு கட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த பீஸை இது மேலே வச்சுக்கலாம். கரபாகம் வந்து ஆப்போசிட் சைட் போகிற மாதிரி வச்சுக்கலாங்க. பட்டன் பீஸ் துணி வைக்கும்போது மேலே ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷர் ஃபுட் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பில் நம்ம தைச்சிட்டு வரணும். மேல் துணியும் கீழ் துணியும் ஒரே அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தைக்கணும். தைச்சு கீழே முடிக்கும்போதும் நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் தைக்கணும். இப்போ அதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டதை விட்டுட்டு அதிகமாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம அந்த பிசுறு மேலே மடிச்சுட்டு நல்லா நெகத்தில் தேய்ச்சி விட்டுட்டு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு வரலாங்க. பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஒரு இன்ச்சு நம்ம அதிகமாக தான் விட்டுருக்குறோம். இப்போ அதை அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அந்த ஒரு இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அதையும் நல்லா அந்த பிளவுஸ் துணி மேலே ஃபோல்டு பண்ணி அந்த கர பாகத்தில் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இப்போ தைச்சாச்சு. அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மேலே பாருங்கள், மேலே எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அது தெரியுது. அதையும் நம்ம கழுத்து ஷேப்போடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கிராஸ் பீஸ் வைக்கும்போது நீட்டாக வரும். இப்போ அடுத்த பாகம் எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து லூப் பீஸ் வைக்கணும். இப்போ லூப் பீஸில் நம்ம ஏற்கனவே ஒரு சைடு மடிச்சடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கணும். நம்ம பிளவுஸ் துணி வந்து ராங் சைடு எடுத்துக்கணும். அதே மாதிரி பாருங்கள், அந்த பிசுறு பாகத்தை வச்சு அடிச்சுட்டு வரணும். இப்போ அதை தையல் போட்டுட்டு வந்துடலாம். இதுவும் அதே மாதிரி மேலே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும், கீழேயும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிசுறு பாகத்தோடு சேர்த்து நம்ம அந்த துணியை விரித்து விட்டு நல்லா நெகத்தில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே துணியை உல்டா பண்ணி நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு இருந்தது பார்த்திங்களா, அது ஒரு இன்ச்சு அப்படியே அந்த பிசுறு மேலே மடிச்சுக்கணும். மடித்து நான் வந்து லூப்பு வந்து மெஷின்லேயே தைச்சிட்டு வரேன். இப்போ நம்ம சாக் பீஸில் எங்கெங்கே லூப்பு வைக்கணுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தைக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் பண்ண இடத்துல கொண்டு வந்து நம்ம அந்த வி மாதிரி டேர்ன் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இதை தைச்சிட்டு வந்துடுறேன், இது நீங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகுங்க. நம்ம லூப் வந்து நூலில் தைச்சிட்ருக்க வேண்டியது இல்லை. நூலில் தைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இப் மெஷின்லேயே அடித்து பழகிட்டீங்கன்னா
உங்களுக்கு அந்த கொக்கி போடும்போது ஈஸியாகவும் இருக்கும், பிரிஞ்சும் வராது. நூலில் தைச்சா பிரிஞ்சு வரக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இப்படி மெஷினில் தைச்சி பழகிட்டிங்கன்னா கொக்கி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிக்கும்போது மட்டும் ஒரு சைடு மட்டும் தைச்சிட்டு ஒரு சைடு அப்படியே நான் வெளியில் கொண்டு வந்துடுவேங்க. நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது அது வந்து முடிக்கும் பாருங்கள். இது மட்டும் நான் அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுவேன். இப்போ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம பீஸ் கொடுத்துட்டோம். இப்போ அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்ப்போம். இப்போ லூப் பீஸ் வச்சோம் இல்லைங்களா, அது மேலே கொக்கி பாக்கத்தை வச்சு பார்த்தா கழுத்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது டாட் பிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல கொக்கி பக்கம் எடுத்துக்கலாங்க. கொக்கி பக்கம் நம்ம வச்சுட்டு எவ்வளோ தூரம் டாட்டு மார்க் பண்ணியிருக்குதுன்னு பார்த்து அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உயரமும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே நம்ம மார்க் பண்ணும்போது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அளவும் கரெக்டாக இருக்கும். லூப் சைடும் அதே மாதிரியே, லூப் சைடு இருந்து உள்ளே எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உயரம் எவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை இன்ச் விட்டு தைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பேக் பீஸில் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே தைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணுங்க. ஏன்னா எங்கே தையல் விட்டுருந்தாலும் கூட இன்னொரு தையல் போடும்போது அது கவர் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. தைச்சிட்டு நீங்கள் அப்படியே விரலை நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பின்பாகத்தை எடுத்து போட்டுக்கலாங்க. பின்பாகத்தை எடுத்து போட்டு நம்ம முன்பாகம் ஒன்று எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் போட்டுக்கலாம். கழுத்து பீஸ் ரெண்டும் நடுவில் வர மாதிரி போட்டுட்டு அக்கல் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு சைடு வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரும் ஷோல்டரையும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இதை அப்படியே உல்ட்டா பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாகம் தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு ஷோல்டர் பக்கமும் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் எடுத்து வச்சு அதே மாதிரியே நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாங்க. முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே ஆப்போசிட்டில் துணியை உல்ட்டா பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ப்ளவுஸ் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டோம். நீ அடுத்த வீடியோவில் நம்ம கையை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிதானமாக தையுங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னாலே சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தைக்க பழகிக்குவீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.